கிறிஸ்து இயேசுவின் மீதான விசுவாசத்தால் போபம் மன்னிக்கப்பட்டு நீதிமானான எல்லா சகோதரர்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவன் ஆதாமை தேவ சாயலிலே சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்தார் இந்த ஏதேன் தோட்டமானது எர்மோன் மலைக்கு கிழக்கே இருந்த லிபனோன் பள்ளத்தாக்கு இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் ஏதேன் தோட்டத்தை குறித்து அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் ஏதேன் அன்கவர் என்ற எனது முதல் வீடியோவை பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்திருக்கிறேன் நாம் இந்த வீடியோவிலே ஆதாமை தேவன் கொண்டு வைத்த அந்த தோட்டமானது எப்படி இருந்தது அதில் வேறு யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை குறித்தும் ஏதேனுக்கு வேறு ஏதாவது பெயர் இருக்கின்றதா என்பதை குறித்தும் இந்த வீடியோவிலே நாம் பார்க்கப் போகின்றோம் ஏதேனில் தேவன் வாசமாக இருந்தார் எனவேதான் அது தேவனுடைய தோட்டம் கர்த்தருடைய தோட்டம் என்று அழைக்கப்படுகின்றது அவர் ஏதேன் தோட்டத்திற்கு அருகே இருந்த எர்மோன் மலையிலே இருந்தார் இதை குறித்து நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் அதுவே பரிசுத்த பரிசுத்தப்படுவதும் என்றும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் மனிதர்கள் மத்தியிலே தேவன் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தோட்டமே இந்த ஏதேன் தோட்டமாகும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே சரீர பிரகாரமாக இருந்தாரா இது ஒரு கேள்வி அவர் பரலோகத்திலே சரீர பிரகாரமாக இருக்கிறாரா என்பதை முதலிலேயே நாம் பார்ப்போம் பரலோகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார் எனவே அவர் பரலோகத்திலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பரலோகமானது தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது அந்த சிருஷ்டிப்பானது இயேசு மற்றும் பரலோகமானது உத்தர்களால் நடத்தப்பட்டது தேவன் இருப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டால் அவர் தேவனாகவே இருக்க முடியாது ஏனென்றால் தேவன் என்பவர் தன்னில் தானே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தில் தேவன் சரீரப்பிரகாரமாக இருக்கிறார் என்று சொல்லு சொல்லாதிருப்போமாக அது தேவனை தாழ்த்துவது போலாகும் தேவத்துவத்தை தாழ்த்துவது போலாகும் அப்படியானால் இயேசு ஏசு கர்த்தர்கற்பித்த ஜபத்திலே பரமண்டரத்திலே எங்கள் எங்கிதாவை என்று கூறுகிறாரே இப்போ இயேசு போய் சொல்கிறார் என்று நீ கூறுகின்றாயா என்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியானது எனக்கு கேட்கிறது இரசே மாலயத்திலே இஸ்ரேல் மக்களுக்காக எப்படி தேவன் வாசம் இருந்தாரோ அதே போல பர்லோகத்திலும் வாரத்துவதற்காக தேவன் வாசமாயிருப்பார் இறசிலே ஆலயத்தில் தேவன் சரீரப்பிரகாரம் வாசமாக இருந்தாரா கண்டிப்பாக இல்லை அங்கும் அங்கு தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே தேவைப்படும் பொழுது இருந்தது தேவனுடைய பிரசனமே அங்கு தேவன் வாசமாக இருக்கிறார் என்று அங்கு கூறப்படுகிறது அதுபோலவே பரலோகத்திலும் தேவன் பிரசனமாகவே இருப்பார் சரீர பிரகாரமாக இருக்க மாட்டார் அதே போல பூமியில் மனிதர்களுக்காக தேவன் ஏதேனிலே வாசமாயிருக்கிறார் அங்கும் அவர் சரீர பிரகாரமாக வாசமாயிராமல் பிரசனத்தின் மூலமாகவே வாசமாயிருந்தார் எரிசலே மேதேன் பர்லோகம் எல்லா இடத்திலும் தேவன் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கவே இல்லை அவரது பிரசனம் மட்டுமே அங்கே இருந்தது ஏதேனிலே அடுத்து வேறு யார் வாசமாயிருந்தார்கள் ஏதேனில் தேவன் வாசமாயிருந்தால் வானூதர்களும் கண்டிப்பாக அங்கு இருப்பார்கள் ஏனெனில் தேவன் கேருபீன்கள் மத்தியிலே தான் வாசமாயிருப்பார் அப்படி ஏதேனிலே வாசமாயிருந்த வானதூதர்களில் கேருபீன்களில் சாத்தானும் வருவன் ஏதேனில் இருந்த வானதூதர்கள் யார் உலகத்துக்கு அஸ்திபாரம் போடும் முன்னரே சிருஷ்டிக்கப்பட்ட பலோகத்தில் இருக்கக்கூடிய வானதூதர்கள் அந்த ஏதனிலே இருந்தார்களா கண்டிப்பாக இல்லை ஏதேனின் வானதூதர்கள் வேறுபட்டவர்கள் ஏதேனின் வானதூதர்கள் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வானம் மற்றும் பூமியின் சர்வசேனை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சேனை என்றாலே ஒரு படைப்பிரிவை குறிக்கும் வானம் என்பது ஏதேனாகும் பூமி என்பது ஏதேனை தவிர்த்த மற்ற பகுதிகள் வானத்தின் சர்வசேனை என்பது வானமாகிய ஏதேனில் தேவனது படைப்பிரிவாகிய வானதூதர்களே ஆவார்கள் அந்த வானத்தின் சர்வ சேனைகள் என்பது அந்த வானதூதர்கள் தான் பூமியிலே பூமி சிருஷ்டிக்கப்படும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வானதூதர்கள் தான் வானத்தின் சர்வ சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பூமியின் சேனை என்பது ஆதாமின் சந்ததி என்று நாம் புரிந்து கொள்ளலாம் தேவன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்திலே மொத்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிப்பை குறித்து கண்டிப்பாக கூறவில்லை பூமி உருண்டையின் சிருஷ்டிப்பை குறித்தும் கூறவில்லை அவர் இவைகளெல்லாம் ஏற்கனவே ச ச ச சிருஷ்டிக்கப்பட்டு காரில்லாகவும் பெருமையாகவும் இருந்த பூமியிலே ஏற்கனவே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்ட சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்றவற்றின் வெளிச்சங்கள் வரும்படிக்கு பூமியினுடைய அட்மாஸ்பியரை சுத்தமாக்குகின்ற காரியம் காரியமும் அடுத்ததாக பூமியிலே உயிரினங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் தான் அந்த ஆதியாகமும் ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கூறப்பட்ட வானம் பூமி என்பது ஏதேனும் அதை தவிர்த்த பூமியின் மற்ற பகுதிகளின் பதிக பகுதிகளில் தான் குறிக்கிறது வானம் என்றால் ஏதேன் என்பதை இந்த வீடியோவிலே பிற்பகுதியிலே நான் விளக்க உள்ளேன் ஆதியாகமும் ரெண்டு ஒன்றில் கூறப்பட்ட வானம் பூமி என்பதும் ஏதேன் மற்றும் ஏதேன் தவிர்த்த பூமியின் மற்ற பகுதிகளையே குறிக்கின்றது எனவே ஆதியாகவும் ரெண்டு ஒன்னிலே கூறப்பட்ட வானத்தின் சேனை என்பது ஏதேனின் வானதூதர்களையே குறிக்கும் தேவன் ஏதேனிலிருந்து ஆதாம் ஆதாம் மேவாலைத்தான் வெளியே துரத்தி விட்டார் ஆனால் வானதூதர்கள் இன்னமும் ஏதேனிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யோபியனுடைய சம்பவத்திலிருந்து வானதூதர்கள் இப்பொழுதும் ஏதேனிலே நிலை இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சாத்தான் ஒரு முறை கர்த்தருடைய சந்தனத்தில் வானதூர்கள் நின்ற பொழுது அந்த வானதூதர்கள் மத்தியிலே வந்து நின்றான் என்று யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது வானதூர்கள் கூடியிருந்த அந்த இடம் எது வானதூதர்கள் பொதுவாக பரலோகத்திலே இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் அங்கு தேவ சித்தம் மட்டுமே செய்யப்படுவதால் தேவசித்திற்கு முரணாக செயல்படும் சாத்தானும் தூதர்களும் கண்டிப்பாக பர்லோகத்துக்கு செல்ல முடியாது சாத்தான் வானதர்களே மத் வானத மத்தியிலே இருந்த இடம் இந்த ஏதேனாக ஏதேனாகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும் வானதுதர்கள் மூலமாக அவன் தேவனத்திலே கேள்வி கேட்டிருக்க வேண்டும் தேவனும் வானதூதர்கள் மூலமாக அவனுக்கு பதிலளித்திருக்க வேண்டும் வானதுதர்கள் இப்பொழுதும் ஏதேநிலை இருந்தாலும் தேவ பிரசனமானது முன்பு போல எப்பொழுதும் தொடர்ந்து ஏதேனே இருப்பதில்லை ஏதெனில் இப்பொழுது சாத்தானும் ஏதேன்குள்ளே நுழைந்து கொண்டிருப்பதால் அங்கே தேவனுடைய பிரசனமானது தொடர்ந்து இருப்பதில்லை வானதூதர்கள் ஏதேனிலை சபையாக கூடும் பொழுது மட்டுமே ஏதேனே வானதூதர்கள் மட்டிலே தேவனுடைய பிரசனம் இருக்கும் யோபுவின் காரியத்திலிருந்தும் வானதூதர்கள் இன்னமும் ஏதேனிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏதேனிலே தேவன் வானதூதர்கள் ஆதாம் ஏவாள் ஆகியோர் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அங்கு மிருகங்கள் இருந்ததா என்பது அடுத்த கேள்வி ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஒரே மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவி ஆதாம் ஏவாள் மட்டும்தான் அவர்களுக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு அவர்கள் தேவசாயில் இருந்ததால் மட்டுமே அவர்களாலும் ஏதேனுக்குள் இருக்க முடிந்தது மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட வேறு எந்த மிருக ஜீவிகளுக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படாததால் அவைகள் ஏதேனுக்குள்ளே இரு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தேவன் சீனாய் மலையிலும் இருந்தார் அந்த அவர் சீனாய் மலையிலே இருந்ததனால் அந்த மலைக்கு தேவ பர்வதம் என்று அழைக்கப்பட்டது எர்மனாகிய பரிசுத்த பர்வதமும் கர்த்தருடைய என்று தான் அழைக்கப்பட்டது ஏனென்றால் அந்த மலையிலும் தேவன் இருந்தார் ஒரு மலையிலே தேவன் வாசமாயிருந்தால் அது தேவ பருவதம் பரிசுத்த பருவதம் இப்படியாக அழைக்கப்படுகின்றது தேவன் சீனாய் மலையிலே இறங்கும் பொழுது அந்த மலையை சுற்றி ஒரு கோடு போட்டு மிருகங்கள் உள்ளே வரக்கூடாத படிக்கி அதை தடை செய்கின்றான் அந்த சீனாய் மலையானது தேவனது தற்காலிக இருப்பிடம் ஆனால் ஏதேனோ ஆதாம் பாபம் செய்யும் வரைக்கும் தேவனுடைய நிரந்தர இருப்பிடமாக இருந்தது இனிமேலும் அதுவே தேவனுடைய இருப்பிடமாக இருக்கவும் போகின்றது தற்காலிகமான இருப்பிடத்துக்குள்ளே தேவன் மாம்ச சாயலான மனிதர்களையும் மிருக மிருகங்களையும் அனுமதிக்காத பொழுது நிரந்தர வாசஸ்தலமாகிய எர்மோன் மற்றும் அதை சார்ந்த ஏதேன் தோட்டத்தில் கண்டிப்பாக மாம்ச சாயலான மிருகங்களை தேவன் அனுமதித்திருக்கவே மாட்டார் கர்த்தர் கற்பித்த ஜபத்திலே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது போல என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் மட்டுமே செய்யப்படும் ஏனென்றால் அங்கு தேவசாயலான இயேசுவும் வானதூதர்களும் மட்டுமே இருப்பார்கள் தேவசாயலானவர்கள் எப்பொழுதும் தேவ சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவார்கள் எனவே பரலோகத்திலே தேவ சித்தம் மட்டுமே செய்யப்படும் அதே போல ஆதாம் பாவம் செய்யும் முன்னர் ஏதேனானது ஒரு மினி பரலோகம் போலவே இருந்தது அங்கு தேவ சித்தம் மட்டுமே செய்யப்பட்டு வந்தது எனவே ஏதேனுக்குள் மாம்சசாயலான மிருகங்களுக்கோ வேறு எந்த மாம்ச சாயலுக்கோ இடமில்லை அப்படியானால் சர்ப்பம் எப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு கேட்கிறது அதை குறித்து நாம் பின்னர் பார்ப்போம் அடுத்ததாக ஏதேனில் வேறு என்ன இருந்தது ஜீவ விருச்சம் என்று ஒரு மரம் இருந்தது அது அந்த மரம் ஒன்றாக இருந்ததா அல்லது பலவாக இருந்ததா என்று நமக்கு தெரியாது ஆனாலும் அந்த கனிகளின் விதைகளிலிருந்து புதிய மரம் கண்டிப்பாக ஏதேனுக்குள்ளே வளர்ந்திருக்கும் என்பது நமக்கு உறுதியாக சொல்ல முடியும் எனவே ஆரம்பத்திலே ஒரு மரம் இருந்தாலும் பின்னர் அதன் உதவி முளைத்து பல மரங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த கனியானது ஒரு உணவல்ல தினமும் ஆதாம் அதை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் போல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இது தினமும் உண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ம அந்த மரமே மாதத்துக்கு ஒரு முறை தான் கனி கொடுக்கும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது எனவே இது உணவல்ல இது லாங்குவெட்டி ப்ராப்பர்ட்டி உள்ள அது ஜீவனை நீடிக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஒரு ஃபூட் சப்ளிமெண்ட் அல்லது காயக்கல்பம் என்று கூட நாம் சொல்லலாம் அந்த கனியில் ஜீவனை நீடிக்கக்கூடிய தன்மை இருந்ததால் தான் அந்த கனியை கொண்டுள்ள மரமானது ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படுகின்றது மனுக்குலமானது நித்திய ஜீவனோடு இருப்பதற்காக தேவன் இந்த மரத்தை ஏதே நிலை வைத்தார் மாதம் ஒரு முறை இந்த பழத்தை உண்டு வர ஆயுளானது நீட்டிக்கக்கூடிய வகையிலே ஜீவன் நீடிக்கக்கூடிய வகையிலே இந்த கனிக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தது பாவியான அதை சாப்பிட்டு என்பதற்காகத்தான் தேவன் ஆதாமை ஏதனை விட்டு வெளியே தள்ளி தோட்டத்தின் வாசலுக்கு கெர்பின்களை காவலுக்கு வைக்கின்றார் ஜீவ விருச்சத்தினுடைய கனியை சாப்பிட்டால் ஜீவன் நீடிப்பது போன்று ஜீவ விருச்சத்தின் இலைகளில் ஆரோக்கியம் இருக்கும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ரெண்டிலே கூறப்பட்டிருக்கின்றது அந்த இலையானது ஒரு சர்வலோக நிவாரணியாக இருந்தது மனுக்குளமானது நோயே இல்லாமல் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்படவில்லை நோய் வந்தாலும் அதை குணமாக்கும் மூலிகை மருந்துகளை உண்டு பண்ணியே தேவன் மனுக்குளத்தை சிருஷ்டித்தார் இன்றைக்கும் பல்வேறு கொடி நோய்களுக்கு மூலிகை மருந்தின் மூலமாக குணம் கிடைக்கின்றது அதுபோலவே ஜீவ விருத்தத்தின் இலையும் ஒரு மூலிகை தான் அதை உண்டால் மனுக்குளத்துக்கு வரக்கூடிய சர்வ நோய்களும் குணமாகும் அந்த இலையானது மணக்குளத்தினுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கும் இயல்பையுடையதாக அது அவ்வளவு வலிமையான ஒரு மூலிகையாக அந்த ஜீவ விருச்சத்தினுடைய இலை இருந்தது பிணி மூப்பு சாக்காட்டிற்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனிகள் இலைகள் மணக்குளத்துக்கு உதவியதாக நாம் பார்த்தோம் ஆதாமின் பசிக்கு தேவன் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் பூண்டு செடிகள் கனிமரங்கள் ஆகியவை ஆதாமிற்கு உணவாக கொடுக்கப்பட்டது என்று ஆதியாகமும் ஒன்று இருபத்தி லே கூறப்பட்டிருக்கின்றது பூண்டு செடிகள் என்பதை நாம் புற்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நெல் கோதுமை சிறு தானியங்கள் எல்லாமே இந்த புல்வகையை சார்ந்த தாவரங்கள் தான் இவைகளையே தேவன் மனிதனுக்கு ஆகாரமாக கொடுத்தார் இது தவிர பல கணிதரும் மரங்களையும் கொடுத்தார் இவைகளை இன்றைக்கும் மனிதனுக்கு உணவாக பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேவன் ஆதாமை ஒரு சைவ உணவை உண்பவனாகவே சிருஷ்டித்தார் ஆதாமிற்கு தேவன் பூமியையும் அதன் சிருஷ்டிகளையும் கீழ்ப்படுத்தியிருந்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் பூமியில் உள்ள விலங்குகளை பரிபாலித்தல் காத்தல் போன்ற வேலைகளை ஆதாம் ஏதனுக்கு வெளியே செய்ய வேண்டும் ஏதேனுக்கு உள்ளே அவனுக்கு தேவனால் வேறு ஏதாவது வேலை கொடுக்கப்பட்டிருந்ததா அவனுக்கான பொருட்கள் அதாவது தானியங்கள் மற்றும் கனிதரும் மரங்களை அதன் விதைகளிலிருந்து விவசாயம் பண்ணி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விவசாய வேலையை தேவன் ஏதேனுக்குள்ளே அவன் செய்ய வேண்டும் என்று அந்த வேலையை தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார் பண்படுத்துதல் என்பதன் அர்த்தம் என்னது விவசாயம் செய்தல் செய்தது தான் குறிக்கிறது மிருகங்கள் ஏதேனுக்குள்ளே அனுமதிக்கப்படாதால் ஆதாம் இந்த விவசாயத்துக்கு கண்டிப்பாக மிருகங்களை பயன்படுத்திக்க மாட்டான் தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமையினாலே அந்த விவசாய வேலையை செய்திருப்பான் அந்த விவசாயத்திலே ஏதேன் அவனுக்கு தன் பலனை கொடுக்கும்படிக்கு தேவனால் அந்த அந்த ஏதேன் தோட்டம் ஆசிர்வதிக்கப்பட்ட தோட்டமாக இருந்திருக்கும் ஆதாம் அசைவ சைவ உணவை சாப்பிடுவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று பார்த்தோம் ஆதாம் மட்டுமல்ல எல்லா மிருகங்களும் கூட சைவ உணவு சாப்பிடுகின்றவர்களாகவே சிருஷ்டிக்கப்பட்டன என்று ஆதியாகமும் ஒன்று முப்பதை நாம் வாசித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆதியாகமும் ரெண்டு பதினஞ்சிலே ஆதாமுக்கு விவசாய வேலையுடன் ஏதேனை காக்கும் வேலையும் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றது ஏதேனை ஏன் காவல் காக்க வேண்டும் ஆதாம் பாவம் செய்தவுடன் அவன் மீண்டும் ஜீவவிருச்சத்தின் கனியை எடுத்து சாப்பிட்டு விடாதபடிக்கு கெருபிங்களின் பாதுகாவல் ஏதேன் தோட்டத்திற்கு போடப்பட்டது என்று ஆதியாகவும் மூன்று இருபத்தி நாலிலே கூறப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து பாதுகாவல் என்பது ஜீவ விருச்சத்தின் கனிகளுக்கு அவசியம் என்பது தெரிகின்றது மாம்சசாயரான எது ஒன்றும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து ஜீவவிருச்சத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனோடு இருந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஏதேன் தோட்டத்தை காவல் காக்கும் பொறுப்பு பூமியின் ராஜாவாகிய ஆதாமிற்கு கொடுக்கப்பட்டது சாயலான யாதொன்றுக்கும் நித்திய ஜீவன் கிடையாது ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதால் மிருகங்களும் மறிக்கின்றன ஆதாம் பாவம் செய்யும் முன்னர் மிருகங்கள் நித்திய ஜீவனோடு இருந்தன என்று சிலர் கோருகின்றார்கள் அது தவறான கருத்தாகும் ஆதாம் பாவம் செய்ததற்கு முன்பாகவும் மிருகங்கள் மறித்து கொண்டு தான் இருந்தன அந்த மரணமானது மிருகங்களுக்கு அந்த மரணமானது இயற்கையான மரணங்களாகவோ அல்லது மாம்சாயலான அந்த இரண்டு மிருகங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டையை இட்டு கொண்டதன் மூலமாகவோ அந்த மரணம் அவளுக்கு அவைகளுக்கு வந்தது அத்தகைய மாம்ச செயலான மிருகங்கள் ஏதேனுக்குள்ளே புகுந்து தங்களது கையை நீட்டி ஜீவ விருத்தின் கனியை சாப்பிட்டு ஜீவனோடு இருந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஆதாமிற்கு ஏதேனை காவல் காக்கும் பொறுப்பை தேவன் கொடுத்தார் அந்த காவல் காக்கும் வேளையில் ஆதாமிற்கு ஏதேனுடைய வானதூதர்கள் கூட உதவி செய்திருக்கலாம் ஏதேனுக்குள்ளே இன்னொரு மரமும் இருந்தது அந்த மரத்துக்கு பேர் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் இப்போது நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம்னா என்ன இப்போ பொதுவாக வேதத்திலே அந்த விருட்சத்தின் கனியுடைய பெயரை கொண்டுதான் அந்த விருச்சத்துக்கே பெயரிடப்படுகின்றது ஜீவ விருச்சத்தின் கனியை சாப்பிடக்கூடியவன் ஜீவனை பெறுவதால் அது அந்த மரத்துக்கு ஜீவ விருட்சம் அப்படின்னு பேர் அப்போது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை சாப்பிடுபவன் நன்மை தீமை அறிய வேண்டும் என்ன அப்படி தான் ஏனெனில் கனியின் குணத்தை கொண்டே அந்தந்த மரங்களுக்கு வேதத்திலே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் வேதத்திலே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்தால் நன்மை தீமை அறிவா என்று கூறவில்லை மாறாக சாகவே சாவா என்றுதான் கொ கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நன்மை தீமை அறிதல் என்பதன் சரியான அர்த்தத்தை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாம் பழத்தை சாப்பிடும் முன் நன்மை தீமை அறியாதவனாக இருந்தானா தேவன் ஆதாம் ஏவாலை நன்மை தீமை அறியாத ஒரு ரோபோ போல் இருக்க வேண்டும் என்று எண்ணினாரா நன்மை தீமை அறிதல் என்பது அவ்வளவு ஆகாத காரியமா தேவன் ஆதாம் இருக்க பரிசுத்த ஆவியை கொடுத்து மிகுந்த ஞானம் உள்ளவனாகவே தான் பல ஆயிரம் விலங்குகளுக்கு பெயரிடக்கூடிய அளவுக்கு ஞானமுள்ளவனாக இருந்த ஆதாம் நன்மை தீமை அறியாதவனாக இருந்தான் என்று கூறுவது யதார்த்தத்துக்கு முரணானது இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது அந்த மரத்தை நன்மை தீமை அறியத்தக்க மரம் விருச்சம் என்று சொல்வதை விட நன்மையை தீமையாய் அறியத்தக்க விருச்சம் நன்மையை தீமையாய் அறியத்தக்க விருச்சம் என்று மொழிபெயர்த்தால் சரியாக இருக்கும் குட் அண்ட் இவில் என்று சொல்வதை விட குட் ஆஸ் இவில் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் தேவ சாயலில் இருக்கும் ஒருவனுக்கு நன்மை நன்மையாகவும் தீமை தீமையாகவும் தான் தெரியும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே நன்மை என்றும் தேவனுடைய வார்த்தையை மீறுவது தீமை என்றும் தேவ சாயலானவனுக்கு அதாவது பரிசுத்தாவியை பெற்றவனுக்கு நன்கு தெரியும் ஆனால் அந்த மரத்தின் கனியை ஆதாம் சாப்பிட்டால் அவனிடமிருந்து பரிசுதாகி எடுக்கப்பட்டு விடும் அதனால் அவன் மாம்ச சாயலாகி விடுவான் மாம்ச சாயலை பெற்ற ஒருவனுக்கு நன்மை தீமையாகவும் அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிவது தீமையாகவும் தீமை நன்மையாகவும் அதாவது மாம்சாயலுக்கு கீழ்படுதல் நன்மையாகவும் தெரியும் அதுதான் அந்த கனியின் அந்த விருச்சத்தினுடைய அர்த்தம் எனவே அந்த மரத்தை மாம்சாயலின் மரம் என்று கூறினாலும் அர்த்தம் சரியாகத்தான் இருக்கும் இதை குறித்து நாம் விரிவாக அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் ஆதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் தேவன் நன்மை தீமை எறியத்தக்கவராக இருக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் நன்மை தீமை அறிதல் என்பது சரியான மொழிபெயர்ப்புதானே என்று ஒரு கேள்வி எழுகிறது ஆதி மூணு இருபத்தி ரெண்டிலே தேவன் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று கூறப்பட்டிருக்கிறது நான் முன்னர் கூறிய விளக்கம் அதாவது நன்மையை தீமையாய் அறிதல் என்ற விளக்கம் சரியென்றால் தேவன் நன்மையை தீமையாய் அறிகிறவரா இது எவ்வளவு அபத்தமான கருத்து என்று நீங்கள் கேட்கலாம் தேவன் ஒரு காலம் நன்மையை தீமையாக அறிவல்ல இந்த வசனத்திலும் கூட மொழிபெயர்ப்பு பிழை இருக்கின்றது இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதாவது அந்த மரத்தின் கனியை சாப்பிடுவோம் நன்மை தீமை அறிகிறவன் அறிகிறவன் ஆவான் என்பதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டால் சாத்தானை எப்படி நாம் பொய்யன் என்று கூற முடியும் சாத்தானும் அதைத்தானே கூறினான் பழத்தை சாப்பிட்டவுடன் நன்மையை நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் ஆவீர்கள் என்று தானே அவன் கூறினான் அப்போ அவன் எப்படி பொய்யன் என்று சொல்ல முடியும் இந்த வசனத்தை நான் அப்படியே எட்டுக்கொண்டால் தேவன் மனிதன் தன்னை போல் ஆகிவிட்டான் என்பதற்காக பொறாமைப்படுவது போல் அல்லவா இருக்கின்றது நன்மை தீமை அறிய அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்பது ஒரு பொறாமையின் வெளிப்பாடு போல் அல்லவா இருக்கின்றது தேவன் தனது சிருஷ்டிகளை பார்த்து பொறாமைப்படுகின்றாரா கண்டிப்பாக தேவன் அல்ல அதுவும் தனது சிருஷ்டிகளை பார்த்து அவர் பொறாமைப்படுகின்றவர் அல்ல எனவே இதிலும் ஒரு மொழிபெயர்ப்பு பிழை இருக்கின்றது ஆங்கிலத்தில் பிகோல் நவ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பிகோல் த மேன் வாஸ் லைக் ஒன் ஆஃப் எஸ் அண்ட் நவ் பிகம் டு நோ குட் ஆஸ் இவில் என்று புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் அதாவது இதோ மனிதன் நம்மில் ஒருவரை போல் இருந்தான் அதாவது தேவசாயலில் இருந்தான் இப்போதோ நன்மையை தீமையாய் தக்கவனானான் மாம்ச சாயலானான் என்பதே இதன் சரியான கருத்தாக அல்லது மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும் எனவே இந்த வசனத்திலும் மொழிபெயர்ப்பு தான் பிழை இருக்கிறது ஆதாம் பாவம் செய்ததற்கு முன்னர் தான் தேவனைப் போல தேவசாயலில் இருந்தான் அப்பொழுது நன்மையை நன்மையாகவும் தீமையை தீமையாகவும் அறியக்கூடியவனாக இருந்தான் அவன் பாவம் செய்து அவனிடமிருந்து பரிசுத்தாவி எடுக்கப்பட்ட பிறகுதான் அவன் மாம்ச சாயலானான் அதாவது அப்பொழுது அவன் நன்மையை தீமையை எறியத்தக்கவனும் தீமையை நன்மையாக எறியத்தக்கவனும் ஆனான் காரணம் அவனிடத்திலிருந்து பரிசுத்தாவியானது எடுக்கப்பட்டு விட்டது தோட்டத்தை ஏ தோட்டத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வேதத்திலே மறைபொருளாக கூறப்பட்ட பல ரகசியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏதேனுக்கு பல வேறுபெயர்கள் இருக்கின்றது அதில் முக்கியமான ஒரு பெயர் வானம் என்பதாகும் இதற்கான சில வேத ஆதாரங்களை அதாவது ஏதேன்தான் வானம் என்று கூறப்பட்டிருக்கின்றது வானம் என்றால் ஏதேனுக்கு வேறொரு பெயர் இருக்கின்றது என்பதை குறித்து சில வேத வசனங்களை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் வசனமானது ரெண்டு குறைஞ்சியர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களாகும் இந்த வசனத்திலே அப்போசல் பவுல் பரதீசு தான் மூன்றாம் வானம் என்று கூறுகிறார் அந்த வசனங்களை நாம் வாசித்து பார்த்தாலே அது நமக்கு நன்கு புரிந்துவிடும் பரதீஸ் என்றால் ஏதேன் தோட்டமாகும் வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழிலே பரதீசின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஜீவ விருச்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஏதேனின் தான் ஜீவ விருச்சம் இருந்தது எனவே பரதேசு என்பது தே ஏதேன் தோட்டம் தான் எனவே மூன்றாம் மானம் என்பது மூன்றாம் ஏதேன் என்று அர்த்தமாகும் ஏதனிலே மூன்று நிலைகள் உள்ளது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக முன்பாக இருந்த ஏதேன் அதுதான் முதலாம் ஆதாமினுடைய ஏதேன் பாவம் புகுந்த ஏதேன் மீண்டும் ஸ்தாபிக்கப்படக்கூடிய பாவமற்ற ஏதேன் அதுதான் இரண்டாம் ஆதாமினுடைய ஏதேன் இப்படியாக ஏதேனிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன இந்த மூன்று ஏதேன்களே மூன்று வானங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போசல் பவுல் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட போகின்ற பாவமற்ற பரிசுத்த ஜீவன்கள் மட்டுமே குடியிருக்கக்கூடிய தேவ சித்தம் மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஏதேனுடைய அந்த தரிசனத்தை கிடைக்கப்பட்டதால் அவ்வாறு மூன்றாம் வானம் வரைக்கும் மூன்றாம் ஏதேன் வரைக்கும் ஏறி போனேன் என்று சொல்கிறார் அதுவே நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானம் ஆகும் எனவே மூன்றாம் வானம் என்பது பரதீசு அதாவது மூன்றாம் ஏதேனாகும் இந்த வசனம் ஏதேனுக்கு வானம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது இயேசையா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை ஆராய்ந்தாலும் வானம் என்பது ஏதேன என்பது நமக்கு தெரிய வரும் இந்த வசனத்திலே பெருமையான வார்த்தைகளை பேசியதாக கூறப்படுவது பாபிலோன் ராஜாவை குறித்தாகும் பாபிலோன் ராஜா சொல்லர்த்தமான வானத்துக்கு ஏறவில்லை எனவே வானத்துக்கு ஏறுதல் என்பதன் சரியான அர்த்தத்தை நாம் முதல்ல ஆராய வேண்டும் இந்த வசனமானது பாபிலோன் ராஜா தீர்வு தேசத்தை கைப்பற்றியதால் அவனுக்கு ஏற்படக்கூடிய அவனுக்கு ஏற்பட்ட பெருமையை குறித்து கூறப்பட்ட ஒரு வசனம் ஏதேனானது தீர்வு ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக இருந்தது என்று நாம் முதல் வீடியோவிலே பார்த்திருக்கின்றோம் நெபுகத் நேசாரானவன் தீர் மீது படையெடுத்து தீர் எனும் தீ தீவை தவிர தீர்வு ராஜ்யத்திடமிருந்து மற்ற எல்லா பகுதிகளையும் கைப்பற்றினான் தீர்வை கைப்பற்றுவதற்கு தேவன அவனை அனுமதிக்கவில்லை அதற்கு பதிலாக எகிப்தை ஈடுகிறையாமாக கொடுத்தார் என்று எசை கேள் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தோரு வசனங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது நெபுகத் நேசார் தீர் ராஜாவிடமிருந்து கைப்பிட்டிய பகுதிகளில் ஏதேனும் உள்ளடக்கமாகும் அந்த ஏதேனானது நெபுகத் நேசாருக்கு அப்புறமும் கூட பாபிலோன் ராஜா ராஜ்யத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருந்தது அந்த பாபிலோன் ராஜ்யமானது ஏதேனை கைப்பற்றி வைத்திருப்பதன் மூலமாக வானத்துக்கு ஏறியது ஏதேனை கைப்பற்றுதலே வானத்துக்கு ஏறுதலாகும் இங்கு வானம் என்பது ஏதேனை குறிக்கிறது என்பதற்கு இன்னும் கூட இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது தேவனுடைய நட்சத்திரம் என்பது வானதூதர்கள் தான் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதில் தேவ புத்தர்களாகிய வானதூதர்களே காலத்து நட்சத்திரமாக கூறப்பட்டிருக்கிறார்கள் ஏதேன் உள்ளடக்கிய பகுதி பாபிலோனின் ஆள்கைக்கு உட்பட்டு வந்துவிட்டதால் அவ அந்த ராஜ்ஜியத்தை நட்சத்திரங்களுக்கு மேலாக பாபிலோன் ராஜ்யத்தை தன நட்சத்திரங்களுக்கு மேலாக அதாவது வானதூதர்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்திய ராஜ்யமாக அங்கு கூறப்பட்டிருக்கின்றது வானதூதர்கள் வாசமாக இருக்கக்கூடிய இடம் ஏதேன்தான் எனவே வானத்துக்கு ஏறுவேன் என்பது ஏதேனை பாபிலோன் கைப்பற்றியது குறித்தே கூறப்பட்டிருக்கிறது வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே பாபிலோன் ராஜா வீட்டிருப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆராதனை கூட்டம் என்பது தேவனை ஆராதிக்க கூடும் இடமாகும் தேவனை தெரிந்து கொள்வதற்கு தொழுது கொள்வதற்காக இஸ்ரேலர்கள் கூடும்மிடம் அசரிப்பு கூடாரம் அதே போல தேவனை தொழுது கொள்வதற்காக வானதூதர்கள் கூடும் இடம் வடதிசை பருவதம் அதுவே ஏதேனில் உள்ள ஏர்மோன் மலையாகும் அது இஸ்ரேலுக்கு வடபுறமாக இருக்கின்ற காரணத்தினால் வடதிசை பருவதம் என்று அழைக்கப்படுகின்றது பாபினோன் ராஜா தீரு ராஜாவிடமிருந்து ஏதேனை உள்ளடக்கிய லீவனோனை கைப்பற்றியதால் அவன் வடதிசை ஆராதனை கூடத்தின் பருவதத்திலே அதாவது ஏதேனிலே வீட்டிருந்தான் நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் உயர்த்துவேன் என்பதற்கான வேறு ஒரு வாக்கியம்தான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருத்தல் ஆகும் எனவே வானம் என்பது வானதூதர்கள் தேவனை தொழில்து கொள்ளக்கூடும் கூடும் ஏதேனே ஆகும் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மேகம்னா என்னது ஏசையா பத்தொம்பது ஒன்றிலே மேகமே தேவனுடைய வாகனம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே வாகனத்தை குறித்து சங்கீதம் பதினெட்டு பத்திலே கூறப்பட்டிருக்கின்றது அந்த மேகம் என்ற வாகனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சங்கீதம் பதினெட்டு பத்தை படித்து பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும் வானூதர்களின் ஒன்றான கெருபீனும் தேவனுக்கு வாகனமாக இருக்கின்றார்கள் என்று சங்கீதம் பதினெட்டு பத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் மேகமும் தேவனுக்கு வாகனமாக இருக்கின்றது கேருபீனும் தேவனுக்கு வாகனமாக இருக்கின்றது இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னால் மேகமும் கெருபீனும் ஒன்றே தேவனுக்கு ஒரே வாகனம்தான் மறைபொருள் மறைபொருள்தான் மேகம் மேகங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துதல் என்பது ஏதேனிலே வாசமாக இருக்கக்கூடிய கெருபீன்களுக்கு மேலாக ஆளுகை செய்தாலேயே அது குறிக்கும் புதிய ஏற்பாட்டில் கூட மேகங்களிலே இயேசு வருவார் என்று கூறப்படும் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அங்கும் கூட நாம் அதை மேகம் என்பதை கேருபீன்கள் என்று புரிந்து வேண்டும் கேருபீன்கள் மீது ஏசு வருவார் என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம் எனவே வானத்திற்கு ஏறுவேன் என்பது மேகங்களாகிய கேருபீன்கள் வாசமாக இருக்கக்கூடிய ஏதேன் தோட்டமாகும் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அங்கு சொல்லப்படுகிறது உன்னதமானவர் என்பது தேவனை குறிக்கும் தேவன் கேருபீன்களின் மத்தியிலே வாசம் செய்கின்றவர் அதே போல ஏதேனை பாபின் ராஜா தான் கைப்பற்றி வைத்திருப்பதால் தானும் கேருவீன்கள் மத்தியிலே வாசம் செய்பவனாக இருப்பதால் தானும் தேவனுக்கு ஒப்பானவன் என்று பாபிலோன் ராஜா எண்ணுவதாக அங்கு கூறப்படுகிறது பாபிலோன் ராஜா ஏதேனில் வாசமாயிருக்கும் கேருபீன்கள் மத்தியில் வாசமாயிருப்பதால் அவன் ஏறிய வானம் என்பது அவன் கைப்பற்றிய ஏதேன்தான் எனவே இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் கூட இந்த வசனத்தில் இந்த வார்த்தையும் கூட வானம் என்பது கேருபீன்கள் வாசமாயிருக்கக்கூடிய ஏதேன்தான் உன்னதமானவர் கேர்பீன்கள் மத்தியிலே தான் வாசமாயிருப்பார் பாபிலோன் ராஜாவும் ஏதேனை கைப்பற்றியதால் ஏதேனிற்குள் உள்ள வாசமாயிருக்கக்கூடிய கேர்பீன்கள் மத்தியிலே அவனும் வாசமாயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததனால் அவனும் உன்னதமானவர் ஒப்பாவேன் என்று பெருமையாக கூறக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அதுவும் கூட வானமானது ஏதேன்தான் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் பாபிலோன் ராஜாவுக்கு ஏதேன் பற்றிய காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை வானம் என்றால் ஏதேன் என்பதும் அங்கு வானதுதர்கள் வாசமாயிருக்கிறார்கள் என்பதும் கடைசி காலத்திலே ஆராய்ந்து பார்க்கும் தேவ ஜனங்களாகிய நாம் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் கண்டிப்பாக எர்மோனையும் அதை சார்ந்த பகுதிகளையும் கைப்பற்றியதற்காக பாபிலோன் ராஜா கண்டிப்பாக ஒரு மிகுந்த பெருமையான எண்ணம் கொண்டிருப்பான் எனவே பாபிலோன் ராஜா ராஜ்யமானது வானத்திலிருந்து அதாவது ஏதேனிலிருந்து விழுந்தது பாபிலோன் ராஜ்யத்திடமிருந்து ஏதேனானது மேதிய பெர்சிய ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டதே பாபிலோன் ராஜா வானத்திலிருந்து விழுந்தான் பாபிலோன் ராஜா வானத்திலிருந்து விழுதல் என்பது அதையே குறிக்கிறது பாபிலோன் ராஜா சொல்லத்தமான வானத்துக்கு ஏறவில்லை அவன் ஏதேனை கைப்பற்றியதே வானத்தில் எழுதல் என்று இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஏசியா பதினான்காம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை நாம் இப்போது ஆராய்ந்து பார்த்தோம் இந்த வசனத்தை ஒவ்வொரு வாக்கியமும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் ஒவ்வொரு வாக்கியமும் கூட ஏதேனையே குறிக்கிறது என்பதை நாம் இப்போது ஆராய்ந்து பார்த்தோம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வானம் என்பது ஏதேனையே குறிக்கிறார் என்பது உறுதியாகிறது வானம் என்பது ஏதேன் என்பதற்கு வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களையும் நாம் இப்போது ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வலு சற்பம் சாதானாகும் ஏதேனிலே ஆதாம் பாவம் செய்த பிறகு அவனும் ஏவாளும் ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு நித்திய ஜீவனோடு வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு தள்ளப்பட்டார்கள் சாத்தானை தேவன் ஏதேனுக்குள் அனுமதிக்கிறார் ஏனெனில் ஜீவ விருட்சத்தின் கனியானது ஆவி ஜீவிகளுக்கானது அல்ல அந்த கனியை அவர்கள் சாப்பிட்டால் அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை சாத்தானை அங்கு நுழையாதபடிக்கு தடுக்கும் உத்தரவு எதையும் தேவன் மிகாயல் தூதனுக்கு அப்பொழுது கொடுக்கவில்லை யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூட சாத்தான் வானதூதர்கள் மத்தியிலே வந்து நிற்கின்ற பொழுது நிற்கின்றான் என்று கூறப்பட்டிருக்கிறேன் அப்பொழுது கூட நீ ஏன் எங்கள் மத்தியில் வந்து நிற்கிற அப்படின்ட்டு வானதூதர்களிட்ட சாத்தான்கிட்ட சண்டை போடவில்லை ஏனெனில் அவனை உள்ளே விடக்கூடாது என்று தேவன் மிகாயலுக்கு எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை தேவன் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்காததால் மிகாயலும் ஏழும் தூதர்களும் சாத்தானையும் ஆனும் தூதர்களையும் ஏதேனுக்குள்ளே நுழைவதை எதிர்க்கவில்லை சாத்தான் ஏன் ஏதேனுக்குள் நுழைய வேண்டும் வெளிப்படுத்தல் பன்னெண்ட பத்தாம் பன்னெண்டாம் அதிகமான பத்தாம் வசனத்திலே சாத்தானுக்கு குற்றஞ்சாட்டுகின்றவன் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுகின்றது குற்றஞ்சாட்டுகின்றவன் என்றால் சாத்தானாகும் ஏதேனுக்குள் நுழைந்தே சாத்தான் தேவஜனங்களை சாட்டுகின்றான் விசுவாசிகளின் விசுவாச கிரிகளை குற்றஞ்சாட்டுவதே அவனுடைய வேலை அவன் எப்படி தேவஜனங்களின் விசுவாசக்கிரியை குற்றஞ்சாட்டுவான் என்று யோபு வீழை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே தேவ தேவஜனங்களையும் அவர்களுடைய விசுவாசத்தையும் குறித்து அவன் இதுவரைக்கும் ஏதேனு புகுந்து குற்றஞ்சாட்டி கொண்டே தான் இருக்கிறான் இயேசுவால் மெச்சப்பட்ட பேதிருவையும் குற்றஞ்சாற்றி கோதுமையை புடைப்பது போல புடைப்பதற்கு அனுமதி வாங்கி கொண்ட இடமும் கூட அந்த ஏதேன்தான் இப்போ தேவஜனங்களை சோதிப்பதற்கு சாத்தான் தேவனிடத்திலே குற்றஞ்சாட்டி அவர்களை சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கிக் கொள்ளக்கூடிய இடம் இந்த ஏதேனாகவே இருந்தது விசுவாசிகளை தேவ உத்தரவின்றி சோதிக்க முடியாததால் சாத்தான் தேவனிடம் உத்தரவு வாங்கி கொள்வதற்காக ஏதேனுக்குள் நிலைவது அவசியமாக இருந்தது எனவே அவன் ஏதேனுக்குள் நிலைவதற்கு தடை செய்யப்படவில்லை ஆனாலும் தேவனத்தில் நேரடியாக அவன் கேள்வி கேட்க முடியுமா என்றால் கண்டிப்பாக அது முடியாது ஏன்னால் அந்த அப்படிப்பட்ட அதிகாரமெல்லாம் எல்லாம் அவனுக்கு இறையா மாம்சசாயலானவர்கள் பேசவே முடியாது அவன் வானதூதர்களின் கூடுகையின் பொழுது அல்லது வானதூதர்களின் வந்து தன்னுடைய கேள்விகளை கேட்பதன் மூலமாக அவனுடைய கேள்வி தேவனை சென்றடையும் வானதூதர்கள் மூலமாக மீண்டும் அவனுக்கு சோதிப்பதற்கு அனுமதியோ அல்லது தேவனத்தில் உள்ள பதிலோ வானதூதர்கள் மூலமாக மட்டுமே அவனுக்கு அந்த பதில் தேவனுடைய பதில் கிடைக்கும் வானமாகிய ஏதேனிருந்து சாத்தானும் அவன் தூதர்களும் மிகாயல் மற்றும் அவன் தூதர்களால் ஏன் வெளியே தள்ளப்பட வேண்டும் ஏதெனில் மீண்டும் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் ஏதேன் பரிசுத்தமாக வேண்டும் தேவன் பரிசுத்திலே தான் வாசமாயிருப்பார் தேவ சாத்தான் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமானது கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்க முடியாது சாத்தான் மட்டுமல்ல வேறு எந்த ஒரு மாம்ச சாயலான ஜீவிகளும் இருக்கும் இடமானது பரிசுத்தமாக இருக்கவே முடியாது எனவே ஏதெனில் மீண்டும் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் ஏதேனில் இருந்து சாத்தானும் அவனது தூதர்களும் கண்டிப்பாக துரத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாம் மாதம் இரண்டாம் ஏவாளாகிய சபையின் அரசாட்சி ஏதேனிலே ஆரம்பமாகும் ஏற்ற சமயத்திலே தேவ உத்தரவு கிடைத்த உடனே மிக ஏல் அவன் மற்ற தூதர்களால் சாத்தானும் அவன் தூதர்களும் ஏதேனிலிருந்து மிக விரைவிலே வெளியேற்றப்பட இருக்கிறார்கள் சாத்தானை ஏதேனிருந்து வெளியேற்றக்கூடிய பொறுப்பானது மிக ஏன் கொடுக்கப்படுகிறது மிக ஏலும் அவனுக்கு கீழ்பட்ட தூதர்களுமே இஸ்ரேலுடைய பாதுகாவல் தூதர்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஏதேன் இஸ்ரேலுக்குள் அடங்கியிருப்பதால் அதற்கும் மிகாயலே பாதுகா தூதனாகுவார் எனவே தேவனுடைய உத்தரவு கிடைத்ததும் மிக அவனது பாதுகா தூதரும் சாத்தான் மற்றும் அவன் தூதர்களை எதிர்த்து யுத்தம் செய்வார்கள் விசுவாச சந்ததி அனைவரும் மறித்த உடனேயே சாத்தானுக்கு ஏதேன் தோட்டத்திற்கு சென்று குற்றஞ்சாட்டவும் சோதிக்க அனுமதி பெறவும் அவசியம் இல்லாமல் போகும் எனவே அதன் பிறகு சாத்தானும் அவன தூதர்களும் ஏதேன் தோட்டத்திற்குள் அனுமதி கிடையாது அதன் பிறகும் சாத்தானும் அவனும் தூதர்களும் நிலையம் ஏற்படும் பொழுதே தேவ உத்தரவுடன் மிக ஏழும் அத்துதல்களும் சாத்தானை ஏதிலிருந்து யுத்தம் செய்து விரட்டி விடுவார்கள் அதுவே சாத்தான் வானத்திலிருந்து விடுதல் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு இரண்டாவது அதன் பிறகு ஏதனானது இரண்டாம் மாதமாகிய இயேசுவின் தலைமையிலே தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட தயாராகும் அந்த தரிசனமே பவுல் கண்ட மூன்றாவது வான தரிசனமாகும் வானமாகிய ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டதும் சாத்தான் தனக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்வான் என்று வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது சாத்தானே விசுவாசிகளை சோதிப்பதற்காக சாத்தான் சோ விசுவாசிகளை சோதிப்பதற்காக மட்டுமே தேவன் விட்டு வைத்திருக்கிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் விசுவாசிகள் எல்லோரும் பூமியிலே மறித்த பிறகு அவன் ஏதேனிலிருந்து தள்ளப்படுவான் ஏதேனுக்குள்ளே இருந்த சாத்தான் தள்ளப்பட்டவுடன் தனது காலம் முடிந்து விட்டது என்பதை அவன் கண்டிப்பாக புரிந்து கொள்வான் தான் மறிப்பதற்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறார் என்பதை அறிந்தவுடனே பூமியை சுந்த சுதந்திரிக்க போகக்கூடிய கடைசி கால நீதிமான்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கோகு மாகோகு கூட்டணியை எவன் தயார் செய்வான் அதுவே உலகத்துக்கான மகா உபத்திரவ காலமாகும் இதை குறித்து நாம் பின்னர் விரிவாக பார்ப்போம் நாம் ஏன் இப்பொழுது வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்துடைய இந்த எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் வானம் என்பது ஏதேன என்பதை என் ஏதேனே என்று நிறுவுவதற்காகவே இந்த எல்லாம் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் பாபிலோன் ராஜ்யம் ஏதேனை விட்டு நீக்கப்பட்டதையே பாபிலோன் வானத்திலிருந்து விடுதல் என்று நாம் பார்த்தோம் அதே போல் சாத்தானவன் ஏதேனுக்குள் சொல்ல முடியாதபடிக்கு தடை செய்யப்படுதலே அவன் அங்கிருந்து தள்ளப்படுதல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வானம்தான் ஏதேனுக்கு ஒரு வேறு பெயர் வானம் என்றால் ஏதே ஏதேனையே குறிக்கிறது என்பதை இந்த வசனங்கள் வசனங்கள் மூலமாகவும் இதுல சொல்லப்பட்ட பல வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததன் மூலமாகவும் நாம் புரிந்து கொண்டோம் வானம் என்பது ஏதேனே என்பதற்கு வேறு வச ஒரு வசனத்தை இப்போது நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்ட வசனமாக யோவு பதினைஞ்சாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனமாகும் அதில் தேவன் தனது பரிசுத்தவன்களை நம்புவதில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் பரிசுதவன்களை நம்ப மாட்டாரா நாம் இந்த வசனத்தை அப்படியே புரிந்து கொண்டாமையினால் அப்படியே எடுத்துக்கொண்டாமோனால் அவரது ஞானத்தை நாம் அவரது ஞானத்தையும் அவருடைய நீதியையும் கூட நாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவே இருப்போம் ஏனென்றால் பரிசுத்தவான்கள் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை தேவன் நம்பவில்லை என்றால் அவரை அவர்களை தெரிவு செய்த தேவனுக்கு ஞானம் போதவில்லை என்றே அர்த்தப்படும் பரிசுத்தவான்கள் என்பது செப்டிஜன் சார்ந்த மொழிபெயர்ப்புகளில் பரிசுத்த தலம் என்ற அர்த்தத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பரிசுத்தலம் ஏதேன்தான் ஏனெனில் அங்கு சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நுழைவதால் ஏதேனிலே தேவ சித்தம் செய்யப்படுவதில்லை அதையே இந்த வாக்கியத்தினுடைய இரண்டாவது பாதியிலே வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல என்று வேறு வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கின்றது இது வேதாகமத்திலே குறிப்பாக யோபுவிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு எழுத்து நடையாகும் ஆகும் மொழிநடை ஒரே வாக்கியத்திலே ஒரே அர்த்தத்தை வேறு வேறு வார்த்தைகளிலே கூறுவதே அந்த மொழிநடை பரிசுத்தலம் மற்றும் வானங்கள் ஆகியவை ஏதேனையே குறிக்கின்றது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று வேதத்திலே பல இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு சொல்லப்பட்ட வானம் எது மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் ஏதெனில் தான் ஸ்தாபிக்கப்படும் அதனால் தான் அந்த அந்த இடம் அந்த அந்த இடம்தான் தேவராஜ்யத்துக்கென்று ஆதாமுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதே இடத்தில்தான் இரண்டாம் ஆதாம் இரண்டாம் வரால் மீண்டும் தேவராஜ்யம் சாபிக்கப்பட இருக்கின்றது அப்போது இரண்டாம் மாதம் இரண்டாம் ஏவலால் சாபிக்கப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியான மத்தியிலே இந்த ஏதேனில் தான் தேவன் வாசமாயிருப்பார் இப்போ ஏதேனே தேவனுடைய சிங்காசனம் எனவே வானம் எனது சிங்காசனம் என்றால் ஏதேன் தேவனது சிங்காசனம் என்று அர்த்தமாகும் இந்த வசனங்களும் வானம் என்பது ஏதேனே என்பதை நமக்கு தெளிவாக நிரூபிக்கிறது தானியல் பதினொன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே அலெக்சாண்டரின் ராஜ்யமானது வானத்தின் நான்கு திசைகளிலும் பகுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த நான்கு ராஜ்யங்களின் வரைபடங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவைகள் ஏதேனை மையமாக வைத்தே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் வேதத்திலே திசைகள் என்பது ஏதேனை மையமாக கொண்டே குறிப்பிடப்படுகின்றது அங்கு வானத்தின் நாலு திசை என்பது ஏதேனின் நான்கு திசை என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கும் வானம் என்பது ஏதேன் தான் எல்லாம் வசனங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து வானம் என்றால் ஏதேனே என்பதை நாம் நிரூபித்திருக்கின்றோம் அதற்காக வேதத்திலே வானம் என்று கூறப்படக்கூடிய எல்லா இடத்திலும் அது ஏதேனே தான் குறிக்கிறது என்று நான் கூற வரவில்லை வானம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் ஏதேன் ஏதேன் தோட்டம் என்பதாகும் இப்போ ஏதேனுக்கு வானம் பரதீசு தேவனுடைய தோட்டம் கத்தருடைய தோட்டம் என்று பல பெயர்கள் இருக்கின்றது என்பதை நான் குறித்து நாம் இந்த வீடியோவிலே பார்த்துருக்கிறோம் இன்னும் கூட பல பெயர்கள் உண்டு அவையெல்லாம் குறித்த சமயம் வரும்போது நாம் பார்க்கலாம் இப்போ ஏதெனில் ஆதாம் ஏவாளுடன் தேவன் வானூதர்கள் இருந்தார்கள் ஜீவ விருட்சம் மற்றும் நன்மையை தீமையாக அறியத்தக்க மரம் இருந்தது அங்கு சாயலான எந்த ஒரு ஜீவியும் இல்லை மேலும் ஆதாம் தனக்கு தேவையான கனிதரும் மரங்களையும் தானியங்களையும் விவசாயம் செய்யும் வேலையையும் உடையவனாக இருந்தான் மாம்சசாயலான எந்த ஒரு ஜீவியும் அங்கு நுழையாமல் பாதுகாக்கும் வேலையும் அவனுடையவனாக இருந்தான் என்பதை குறித்தெல்லாம் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்த்தோம் ஆக்சுவலாக மனுக்குலத்தை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அதற்கு முன்பாக ஏதனை குறித்த சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதால் ஏதனை குறித்த சில காரியங்களை இதில் நான் பேசியிருக்கின்றேன் அடுத்த வீடியோவில் தேவனுடைய சித்தமாக இருந்தால் மனுக்குல சிருஷ்டிப்பை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் நான் கண்டிப்பாக பேசுவேன் தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக துதி கணம் மகிமை எல்லாரும் தேவனுக்கே உரித்தாகட்டும்